Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram accredited A+ by NAC. ஆரம்ப கட்ட மக்களவைத் தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 25.67% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 36.88% வாக்குகள் பதிவாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை 5 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. ஆறாம் கட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் 14 மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஹரியானாவில் 10 தொகுதிகளுக்கும் பீகாரில் 8 தொகுதிகளுக்கும் டெல்லியில் 7 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் மேற்கு வங்கத்தில் 8 தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் 6 மக்களவை தொகுதிகளிலும் 43 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் 3 கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆனால் மோசமான வானிலை காரணமாக வாக்குப்பதிவு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 58 தொகுதிகளில் 919 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மேனகா காந்தி, மனோகர் லால் கட்டார், கண்ணையா குமார், மெகபூபா முக்தி உள்ளிட்டோர் ஆறாம் கட்ட தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களாக களம் இறங்கியுள்ளனர். நிலையில் காலை 11 மணி நிலவரப்படி 25.67% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்க மாநிலத்தில் 36.88% வாக்குகள் பதிவாகியுள்ளது. பீகாரில் 23.67 வாக்குகளும் டெல்லியில் 21.69% வாக்குகளும் ஹரியானாவில் 22.09% வாக்குகளும் பதிவாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 23.11% வாக்குகளும் ஜார்க்கண்டில் 27.80% வாக்குகளும் ஒடிசாவில் 21.30% வாக்குகளும் உத்தரப்பிரதேசத்தில் 27.06% வாக்குகளும் பதிவாகியுள்ளது.